ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற என்ன சொல்கிறது, கேஜெட் ஆர் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, நான் லாகிடெக் G29 யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு கியர் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணலை, ஏன்னா இதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போடுற வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேலப்லேருந்து ரேட்டானுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்னமோ எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், போயிட்டு அதை பிக் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ இங்கே தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போகலாம். ஓ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, பரவாயில்ல. ஓகே, ஸோ கிளம்பலாம். எல்லாமே லோட் பண்ணியாச்சு, கூட எஸ்கார்ட்டுக்கும் போலீஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்காங்க. இதுதான வழி, ஓகே, எங்கேயும் இடிக்காம பத்திரமா போயிட்டு இருக்கோம். இப்படியாவது ஊருக்கு போய் சேரணும்டா சாமி. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ இது நான் என்ன லோடுன்னே காமிக்கலைல்ல உங்களுக்கு. ஸோ இதை தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் அதிகமாக வெளியே வந்திருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் வர வண்டிக்கெலாம் பார்த்து தான் போகணும் நம்ம. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கோங்களா, மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி வரலாம், இல்லை என்றைக்காவது ஒரு நாள் விட்டு கூட வரலாம். ஆரணிய மட்டமாக இருக்கு. ஓட்டி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 மந்த்ஸாக இது எடுக்கவே இல்லை. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு வழியாக ஹைவே வந்தாச்சு, நேரத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு, 500 கிலோமீட்டரா? போகிறீங்களா? இவ்வளோ நேரம் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. சூரியன் வேற கண்ணு பூச வைக்கிறான்.
ஓகே இவ்வளோ நேரம் இந்த இதில் டைம் ஸ்லாப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்னா ரொம்ப போராக போகக்கூடாது, அதனால் அதில் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ நம்ம ஹைவேயில் போயிட்டுருக்கோம். எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னா ஒரு இன்னொரு 6 hours ஆகும். 6 hours ஆகும். சந்தோஷம். இப்போ தான் கொஞ்சம் விடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வியூ பார்க்குறேன், நான் என்ன எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதோ தேவையானது, அது என்னென்னு ஒழுங்காக தெரியல. ஏதோ பைப் பைப்பாக இருக்குது. சரி ஓகே. ஏதாவது சாங்ஸ் போட்டு அப்படியே போகலான்னு நினச்சேன், பட் காப்பிரைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் போடலை. பேக் வந்து நம்மளுக்கு வேறு லெவல் எஸ்கார்ட் இருக்கு. ஸோ அங்கே ஒன்று வந்துட்டுருக்கான், இங்கே முன்னாடி ஒரு போயிட்டுருக்கான். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், இப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்குமா? இவன் வேறு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான், காண்டாவது எனக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் ஏதோ எந்த பட்டன் வச்சுன்னு தெரியலையே. எதுவும் வச்சேன் எல்லாத்தையும் அமுத்தி பார்ப்போம். இல்லை கீபோர்டில் ஓ கீபோர்டில் ஓகே. இப்போ நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதை மட்டும் செட் பண்ணி விட்டா போதும். ஸ்பீட் லிமிட் எவ்வளோ? 65. ஓகே அப்போ நம்ம 70 ஏன் பகலில் இவ்வளோ இருட்டாக இருக்குது? ஏய் அவனை போய் இடிச்சிடாதரா. சிக்ஸ்டி ஃபைவ்லேயே க்ரூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் ஆக்சுவலி நமக்கு தேவையில்லை, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஸ்பீட் செட் பண்ணிட்டா போதும், அது பாட் அப்படி போயிட்டே இருக்கும். கேபின் கூட நல்லா இருக்கு இதில். நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்குன்னே தெரியல, ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. இந்த ஹாரன் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஐயோ மிஸ்ராதரா, இது கம்ப்ளைண்ட் நல்லா இருக்கும்.
வந்து சும்மா உட்காந்துருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 1:30 ரீச் ஆகும்னு சொல்லுது. நம்ம இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:40 ஆகிட்டுருக்கு. காலையில் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் காம்சா இருக்கே கண்டிப்பாக போர் எடுத்துருவோம். நம்ம கொஞ்சம் சீன்ஸ்லாம் டைம் ஸ்லாட்டில் போட்டிருப்பேன். இப்போது வர சீன்ஸும் டைம் ஸ்லாட் வரலாம், டிபெண்ட்ஸ். வேகமாக போனாவது பரவாயில்ல, 60-65 லேயர் போயிட்டுருக்கான். லாண்டாகுது ஒரு 90-100 போனாவது பரவாயில்ல, நம்ம சீக்கிரமாக போகலாம். பாருங்க நான் போகிற ஸ்பீடே அவ்வளோதான், 55 போயிட்டுருக்கேன். சரி பேட்ரா, அதுவும் இந்த ட்ரக்கு வேறு ஸ்டோப் ஒழுங்காக ஏற மாட்டேங்குது, இருக்குது ரொம்ப. அது காரணம் வெயிட்னாலையா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியாது, 55 தான் இது, அதையும் எடுக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்லாட்டில் போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா ட்ரிப்பு ரொம்ப பெரிய ட்ரிப்பு, நான் இவ்வளோ ட்ரிப்ஸ் வரும்னு நினைக்கல. நான் ஜஸ்ட்டு இந்த என்னோடய லோடு தான் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நல்ல லோடாக ஏற்றலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது இவ்வளோ லாங்காக வரும்னு நான் கூட பார்க்கல, ஒரு 300 கிலோமீட்டர் தான் வரும்னு நினச்சேன். பட் 600 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கிருந்து நம்ம டைம் ஸ்லாட் போட்டுடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ
வந்து ஒரு 1 mile போட்டிருக்கு, ரைட் ஆன் 1 mile அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ எப்படி ஒரு எக்ஸிட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இந்த ரோடு ஃபுல்லாக மர்ஜ் ஆகுதான்னு தெரியல, பார்க்கலாம். இன்னும் ஒரு 27 kilometers இருக்கு. ஓகே, என்ன போட்டிருக்கு, இன்னும் 1/2 mile இருக்கு. அப்போ நம்ம இதில் எக்ஸிட் போகணும்னு நினைக்கிறேன். எக்ஸிட்டில் போகணும் நம்ம. ஓகே, அண்ட் ஃபைனலி வந்தாச்சு, சிட்டிக்குள்ளே போக போகிறோம். சிட்டி ஒன்றும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் இங்கே வந்ததில்லை. பார்க்கலாம் அந்த ஊர் எப்படி இருக்குங்க. அந்த ஊரில் ரியல் லைஃப் எப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இதுதான் அந்த ஊரா? இங்கே லெஃப்ட் எடுக்கணும். நம்மளுக்கு இந்த சிக்னல்லாம் கிடையாது, ஸோ நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான். ஓகே, அந்த கம்பெனி கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டோம். வந்துட்டோமா? இதானா? பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. போடா வழி விட்றா, நீ என்ன உள்ள வர போற, வரமாட்டேங்கள. எங்கே பார்க் பண்ணும்? அந்த கார்னரா? இடிக்காத, இல்லை இல்லை கண்டிப்பாக இடிக்கும். ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணுமா? கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். போயிட்டு அந்த இடத்துல நின்று என்ட்ரு கொடுத்துடலாம், அவ்வளோதான். கரெக்டாகலாம் சத்தியமாக பார்க்கணும், முடியாது, ரொம்ப கஷ்டம். எங்கடா இங்கேயும் காணா? அந்த எண்டில் இருக்கு. ஓ, அங்கே இருக்கு. ஓ ஷிட், இவ்வளோ பெருசெல்லாம் எதுக்குடா ரோடு வழியாக எடுத்துகிட்டு வரீங்க? அவ்வளோ அடி, அதை மார்க்கை பார்த்துட்டோம்பா, மார்க்லேயே விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. அதையாவது கரெக்டாக பண்ணுவோம். ஓகே, வந்தாச்சு. ஸோ காய்ஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணி, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறேன். என்ன
என்டர் கொடுத்தே தான் மாட்டோம். சரி ஓகே காய்ஸ், இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.